வாசித்தல். உன்னிடம் எதையுமே எதிர்பார்க்காம தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நண்பர்கள் தான் புத்தகங்கள் அப்படின்னு லாங்ஃபெலோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்க கவிஞர் சொல்வார். புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுபவங்களையும் அவங்க பார்த்த சில உண்மைகளையும் அவங்க தாண்டி வந்த பாதைகளையும் நமக்குள்ள அப்படியே கொண்டு இறக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தது தான் புத்தகங்கள். நூலை எழுதியவன் மாண்டு போகலாம், நூலை வாசித்தவனும் மாண்டு போகலாம், யாண்டும் யாண்டும் வாழ்வதை நூல்களே. நூல்களுக்கு அழிவே கிடையாது. வாசித்தல் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. காலத்துக்கு இன்னைக்கு டைம் மிஷின் ஒண்ணு கிடையாது பின்னாடி போறதுக்கு அப்படின்னா. நம்ம மனசுல தான் நினைச்சு பார்க்கணும். இது எல்லாருமே ஒரு 400 வருஷத்துக்கு பின்னாடி போனதான் யோசிச்சு பாருங்களேன். ஆக்ரா கோட்டையில ஹிஸ்டரி டீச்சர்ஸ் மஸ்ட் பி நோயிங் பெட்டர். ஒரு பெரிய அரண்மனை, எல்லா வசதியோடையும் செவரு முழுக்க தங்கமும் வைரமும் இழைக்கப்பட்ட செவரும், ஒரு மிக விலை உயர்ந்த திரைசீலைகள்லாம் இருந்து தேக்கினால் செய்யப்பட்ட கட்டில். அதுல ஒரு 63 வயது முதியவர் ஒருத்தர் மரணத்தின் தருவாயில படுத்துட்டு இருக்காரு. அவருடைய கண்கள் வந்து அவருடைய பேரனை தேடிட்டு இருக்கு. என்ன என்னோட பேரன் எங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய அரசனை ஆட்கள் எல்லாம் வந்து அவருடைய பேரனை கூட்டிட்டு வராங்க. அவருக்கு 13 வயசு. என்னை எழுப்பி உட்காத்து வைங்களேன் அப்படின்னு முதியவர் சொல்றாரு. முதியவரை எழுப்பியும் உட்காந்து வைக்கிறாங்க. தன்னுடைய பேரனை கிட்ட கூப்பிட்டு அந்த அரசவைக்கே உண்டான அந்த தலைப்பாகையும் அந்த சால்வையையும் அந்த 63 வயதான முதியவர் அந்த பேரனுக்கு போட்டு விட்டுட்டு கட்டில் அப்படியே மல்லாக்க சாயறார். அவருடைய உயிர் பிரிந்து போயிடுச்சு. 13 வயசுல அரியணை ஏற்ற அந்த சிறுவர் தான் பிற்காலத்துல மிக சிறந்த ஒரு மன்னர், அசோகருக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான நிலப்பரப்பை ஆண்ட ஒரு மன்னர் அவர் தான். நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. விதவைக்கான மறுமணம் அப்படிங்கறது ஆதரிச்சவர் அவர் தான். குழந்தை திருமணம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுல அவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்ல, அவர் தன்னுடைய அரண்மனையில நூலகம் ஒண்ணு அமைச்சு அதுல அவ்வளவு நூல்களை வாங்கி வச்சிருந்தாரா. ஒரு பெரிய பெரிய அறிஞர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த புஸ்தகங்கள்லாம் நீங்க எனக்கு படிச்சு சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்க, படிச்சு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மன்னருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அவர் தான் அக்பர். அக்பருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா வாசித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது அக்பருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணாதுரை அமெரிக்காவில அறுவை சிகிச்சைக்காக அனுமதிச்சிருந்தப்போ அந்த ஆஸ்பத்திரியில இருந்த மருத்துவ குழுல மருத்துவர்கள்லாம் அண்ணாதுரையை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்கு நாளைக்கு அறுவை சிகிச்சைன்னு நாங்க நாள் முடிவு பண்ணியிருக்கோம். அண்ணாதுரை சொன்னாரா, நான் வாசிக்க ஆரம்பித்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 3-4 பக்கம் இருக்கு, அறுவை சிகிச்சையை ஒரு நாள் தள்ளி வைத்துக் கொள்ளுகிறேன். வாசித்தல் அவ்வளவு இன்ட்ரெஸ்டட். தூக்கு தண்டனைக்காக தயாராகிட்டு இருக்கிற பகத்சிங்கை நோக்கி காவலாளிகள் போறாங்க, உங்களை தூக்குல போடணும். அதாவது மார்ச் 24, 1931 தான் தூக்குல போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவசரம். மார்ச் 23 பகத்சிங் இருக்கிற சிறைக்கு போய் உங்களை தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வெளியில வாங்க. அப்ப பகத்சிங் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், ஒரு போராளியோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வெளியில இருந்த காவலாளிக்கெல்லாம் கொஞ்சம் பயமா போச்சு. இந்தாலும் இன்னும் யாரையாவது வர வச்சு வேற ஏதாவது திட்டம் தீட்டிக்கிட்டு வேக வேகமா பகத்சிங்கனுடைய சிறையை நோக்கி ஓடி அந்த சிறைக்குள்ள யார் இருக்காங்க பாக்கிறதுக்காக ஓடும்போது பகத்சிங்கை தாண்டி அங்க யாருமே இல்லை. அவருடைய கையில ஒரு புத்தகம் மட்டும் இருக்கு. அது லெனின் எழுதிய ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன், அரசும் புரட்சியும் அப்படின்ற ஒரு புத்தகம். நான் இந்த புத்தகத்தில் இருக்கும் போராளி லெனினுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, அந்த புத்தகத்தை பின்னாடி என்ன எழுதினாரா, இதை ஒருவர் இந்தியனும் படிக்க வேண்டும் அப்படின்னு எழுதி கையெழுத்திட்ட புத்தகம் அது. சாகர தருவாயிலும் வாசித்தலை கடைபிடித்தவர்கள் நிறைய பேர். சமுதாயம் இனம் கண்டுகொண்ட போராளிகளாக இருந்தாலும் சரி, சாதனை படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, சரித்திர நாயகர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவெல்லாம் வாசித்தல் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க. லைப்ரரி போறது, புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதுங்கிறத ரொம்ப பெரிய விஷயமாவே நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். வாசித்தல் 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 எவ்வளவு. எட்டயபுர மகாராஜாவோட சென்னைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாரதியார். செல்லம்மாவை பார்த்து பாரதியார் சொல்றாரு,
செல்லம்மா, நான் சென்னையிலிருந்து வரும்போது உனக்கு கை நிறைய பொருட்கள் வாங்கி வருகிறேன். செல்லம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ கொஞ்சம் வறுமை தீரும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தா. வரா, சென்னையிலிருந்து ரொம்ப பெருமையா வருகிறார். கை நிறைய புஸ்தகம், அடுப்புல பூனை தூங்கிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வறுமை தாண்டவம் ஆடுது, இப்படி புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களேன்னு செல்லம்மா கடிஞ்சுக்கிறாங்க. அவர் செல்லமாக செல்லம்மாவை பார்த்து சொல்கிறார், அவ்வளவு காசை கொடுத்து அழிகின்ற பொருட்களை வாங்கி வரவில்லை, உன் கணவன் அழியாத பொருட்களை வாங்கி வருகிறேன். அதுதான் வாசத்தினுடைய சிறப்பு.